வருகே வருகே தமிழ் பேசும் அனைத்து, இல்லை அது வேற சேனலோட தான் ஆகிப்போம். ஸோ டிபிள் தமிழ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும் வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏ தமிழ் கேமஸ் தான் இருந்தால் நாங்கள் மருவி உருவி நறுகி வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். டிபிக்கல் தமிழன் அப்படின்றது சேனலை உலக லெவல், இல்லை வேணாம் சிரியாவா, ஒரு உள்ளூர் லெவல்லையாவது கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு லட்சத்தோடு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் நேற்று ஒரு எபிசோட் போட்டிருந்தோம், அந்த இதை சொன்னால் திரும்பவும் பீப் போட வேண்டியது வரும். அதனால இன்னைக்கு புது எபிசோடு, இன்னைக்கு உடைய எபிசோடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, WWW அதாவது வாட் வென் ஹூ, எது என்ன எப்போ அப்படின்றது தான் இந்த இதோட இது. புதுசு புதுசாக இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல். இந்த பொங்கல்னால் என்ன, எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றது பார்க்கறதுக்காக இந்த வீடியோ. ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுமா பண்ணுமாடா, என்ன கருமத்துக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ள போலாம், உண்மையாக வீடியோக்குள்ள போலாம். பொங்கல், பொங்கல்லாம் என்ன நிறைய பேர் கேட்டீங்கன்னா கரும்பு, அந்த அப்புறம் இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பொங்கல் அப்படின்னா என்னங்கிறதுனா, நிறையா தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள் அப்படின்னு நிறையா வாக்கியம் வந்திருக்கும். இது தமிழர் திருநாள், தமிழருடைய ஒரு வெற்றி பண்டிகை அப்படின்னு நிறைய பேர் கொண்டாடுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா தை அப்படின்றது வந்து ஒரு 10வது மாதம், தமிழ் மாதங்கள்லாம் இது ஒரு 10வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். 10வது மாதத்தில் வர முதல் நாள் தான் நம்ம பொங்கல், முதல் நாளும் 4வது நாள், ஒரு 4 நாள் நம்ம பொங்கலாக கொண்டாடுறோம். அது யூஸ்வலாக இங்கிலீஷ் மந்தில் வந்து January 14th to 17th நடந்துடும். இந்த மாதமும் அது நடந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு லீவ் பேஸ், ஒரு 1 வீக் நெருக்கி பிடிச்சி ஒரு என்ன லீவ் போட்டோம்னா ஒரு 1 வாரம் லீவ் கிடச்சிடும். அது வேறு விஷயம். பொங்கல் இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உழவர்கள் அதாவது நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய அறுவடை அவங்களுடைய விதை விதைச்சு நெல் அறுத்து அதுக்கு அறுவடை பண்ணுற காலம் தான் இது. அறுவடை பண்ணுற காலம் இது, விதையெல்லாம் விதைச்சி அதுக்காக உழைச்சி எல்லாம் களைச்சி முடிச்சு இந்த ஒரு சந்தோஷம், அந்த சோத்தை பார்க்க போகிற சந்தோஷம் இருந்தது தெரியுமா, அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு. அந்த இது நாளைக்கு ஒரு நாள் ஆக்சுவலாக அந்த January 14th or 15th தைத்திங்கள் முதல் நாள், அது வந்து சூரியனுக்கு அந்த அறுவடை பண்ண நெல்லெல்லாம் படைச்சு இது நாள் வரைக்கும் எனக்கு உதவியாக இருந்த அந்த சூரியனுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்கிற விதமாக படைக்கிறது தான் இந்த தைத்திங்கள் முதல் நாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் இந்தியன் சைட்ல பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சூரிய குடும்பம் அந்த ஜாதகம் வடிவமாக வைப்பாங்களா, அது அந்த படியாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 10வது இடமான மகரம் இருக்கின்ற வீட்டுக்குள்ள குடி புகுவார். என்னடா ஜோசியக்கார மணி பேசுகிறான் அப்படின்னு நினைச்சிக்காதே, இதுதான் உண்மை. மகரத்துடைய அந்த இதுக்கு போகிறதுனால இதை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு 4 நாள் இருக்கும். மொதல் நாள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போகி. இது நிறையா காமெடியில் பார்த்துருப்போம், நிறையா ஃபன்ஸ்லாம் நடந்திருக்கும், என்னென்ன போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த விவேக் கூட சாமி படத்தை கொடுத்து போப்பார். ஸோ அந்த வகையில் இது வந்து முதல் நாள் என்னன்னா போகி, பழைய பொருட்களை எரிச்சு. இது பழைய பொருட்களை எரிக்கணுன்றதுக்காக நம்மளுடைய பழைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், நடந்த பல சோகமான விஷயங்கள் எல்லாத்தையும் எரிச்சுட்டு புதுசா புத்தம் புதுசா நம்ம வாழ்க்கை நடத்தணுன்றதுக்காக எண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த போகி. ஸோ அதனால நிறைய ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது, அது வேற விஷயம். அண்ட் அடுத்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை திங்கள், தை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தை பொங்கல்ல தான் மேக்சிமம் இந்த பொங்கல், அதாவது இந்த நெல்லை வச்சு சூரியனை வணங்குவாங்க உழவர்கள் எல்லாம். அந்த நாளில் தான் நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நிறையா பொங்கல் வச்சுலாம் கொண்டாடுவாங்க. அந்த காலம் இந்த காலத்தில் கோலம் கூட போட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ பொங்கல், பொங்கல்ன்றதுக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வழிகிறது அப்படின்றது. ஸோ அந்த நாளில் நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய சொத்துக்களும் நம்மளுடைய சொந்தங்களும் எல்லாமே பொங்கி வழியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லுவோம், இது உனக்கு உன்னோட பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே மச்சா அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். இத்தனை நாள் அறுவடைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த மாடுகளை அலங்கரிச்சு தெய்வமாக போற்றி வணங்கி அவங்களுடைய உணவை படைச்சு, சூரியனை படைச்ச உணவெல்லாம் மாடுகளுக்கும் படைச்சு, அதுங்களை அலங்காரப்படுத்தி கொம்புகள்லாம் பெயிண்ட் அடிச்சு வண்ணம் பூசி
ஜல்லிக்கட்டு முக்கியமான நடக்கிற நாள் தான் இந்த தை திங்களுடைய மூணாவது நாளான மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜல்லிக்கட்டை மறக்காமல் எல்லாரும் பாருங்க. எனக்கு போய் பார்க்க முடியாத தீவிர நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இதுக்காக போராடி உழைச்சி வாங்கின நம்மளுடைய பழங்கள்லாம் பார்க்கக்கூடிய நாள் தான் இது. ஸோ தட்ஸ் மாட்டு பொங்கல் மூணாவது நாள். அண்ட் கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். இதெல்லாம் சிட்டியில் வாழ்ற நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. நான் உட்பட தான் நான் கிராமத்து சைடில் போயிருக்கேன். எங்கள் வீடு எங்கள் குடும்ப வழி வந்து கொஞ்சம் கிராமம் தான். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அப்போ நம்மளுடைய சொந்தங்களை காணும். ஆஸ் த நேம் சஜஸ்ட் வந்து காண்றது, போய் பார்க்கறது. நம்மளுடைய சொந்தங்கள் இத்தனை நாள் பார்க்காத குடும்ப சொந்தங்கள், தூரத்தை சொந்தங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுச்சு உணவு படைச்சு நல்லா பேசி சந்தோஷமாக இருந்து ஆஸ் ஏற்கனவே பொங்கல் சொன்ன மாதிரி சொத்து அப்புறம் சொத்து வளங்கள் சந்தோஷம் குடும்பம் சொந்தங்கள் எல்லாமே பெறணும் அப்படின்றது தான் உங்களுடைய முக்கிய அம்சம் சொல்லியிருந்த மனைக்கு நாலாவது நாள் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். எல்லா சொந்தங்களையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு ஒன்றா உணவு அருந்தி எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது. பொங்கல்னால் இப்போது எப்படி ஆயிடுச்சு சோமன எல்லா மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல்னா செம்ம கிராண்டாக இருக்கும். எல்லோரும் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகும் தெரியுமா. பொங்கலுக்காக சக்கரை வாங்கிட்டு வர்றது, அந்த வெள்ளம் வாங்கிட்டு வர்றது, அந்த பொங்கல் அரிசி வாங்கிட்டு வருது, பொங்கல் சட்டி வாங்கிட்டு வருது, வீட்டுக்கு முன்னாடி அதை செங்கலை வச்சு அதை பானையை இறங்கி வச்சு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் வர்றதுக்காக 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் காத்திருந்து அந்த பொங்கல் பொங்கி வரப்போ வர சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. பொங்கலோ பொங்கல் எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியாமல் நம்ம சின்ன வயசில் போயிட்டு பொங்கலே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம முதியவர்கள்லாம் குழவு போடாது தெரியுமா. நமக்கு வர எழுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற நாளங்கள்லாம் மாறி போய் பொங்கல்னால் இப்போ என்ன கரும்பு கூட சாப்பிட மாட்டாங்க. கரும்பை வாங்கிட்டு வந்து அந்த கரும்பை உடச்சி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு நாக்கெல்லாம் விழுந்து அடுத்த நாள் தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருந்த காலங்கள்லாம் மாறி இப்போ பொங்கல் என்ன ஜஸ்ட் ஒரு ஜல்லிக்கட்டுலாம் முடிஞ்சு போயிடுச்சு, போராட்டம் நடந்தாச்சு. அதுக்கப்புறம் யாரும் மதிக்கிறது இல்லை. மாட்டுக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுவிட்டு ஒரே ஒரு கரும்பை வாங்கி அதை எடுத்து ஸ்டோரி போட்டுவிட்டு அடுத்த நாள் கெத்தா ஒரு மணி நேரம் மட்டும் வேஷ்டியை போட்டுவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுவும் ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போட்டு தமிழண்டா வீர தமிழண்டா தை திங்கள் மூதல் நடறான்னு ஸ்டோரி போடுறதோட முடிஞ்சு போகிறதா இந்த பொங்கல். அஃப்கோர்ஸ் நீங்கள் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ பொங்கலில் எதை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களோ இல்லையோ கடைசி நாள் அந்த காணும் பொங்கல் ஏதாவது செஞ்சு மறக்காமல் உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு பேச ட்ரை பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான். அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வேற எதுவும் சொல்றதுக்குள்ள பொங்கல் பழங்காலத்து பொங்கல் தான் மாதிரி புதுக்காலத்து பொங்கல் வந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் அந்த பொங்கல் இருக்காம கூட போகலாம். இருந்தாலும் அதை யாராவது கூட நினைச்சாலும் அதுக்காக நம்ம போராடிட்டு தான் இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் மூஞ்சில இங்க தாடியை சேவ் பண்ணியிருக்கிறது யாராவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் சேவ் அப்படின்னு போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ திருப்பிக்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த நாள் தான் உங்களுடைய சொந்தம் பந்தம் சொத்து சந்தோஷம் எல்லாமே பெருகி பொங்கி வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பை.